அன்பானவர்களே, நீங்கள் நலம்பெற சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது தங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ. இதை பார்த்தீங்களா, இதுதான் மராத்தி முக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் இது மராத்தி முக்குன்னு நம்பி வாங்கிட்டு போய் வெஜிடபிள் பிரியாணியில் ரொம்ப பயபக்தியோடு கலந்துக்கிறாங்க, ரொம்ப அருமையான மனம் கொடுக்கும்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்கள்லையும் வெஜிடபிள் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், விருந்துகள்லேயும் இது இருக்கும். இது இருந்தால் ரொம்ப மனமாக இருக்கும், இது மராத்தி முக்குன்னு நினச்சி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது மராத்தி முக்கா இல்லவே இல்லை. இது சாதாரணமாக பஞ்சு மரத்தடையில் இலவம் பஞ்சு மரத்தில் பூக்கிற இலவம் பஞ்சு காய், வேஸ்ட்டாக கீழே விளையிற காய். இதில் எந்த நறுமணமும் கிடையாது, இது நீங்கள் உணவில் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. அப்படியே விறகு கட்ட மாதிரி கிடக்கும். நம்ம சும்மா இது வந்து மராத்தி முக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வரோம், இல்லை. ஒரிஜினல் மராத்தி முக்கு 1500 ரூபாய்க்கு மேலே கிலோ விலை இருக்குது. அது இது மாதிரி இருக்காது, 2 கிராம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். இது மராத்தி முக்கு கிடையாது. இனிமேல் நீங்கள் வாங்கும்போது ஏமாறாதீங்க, இது மராத்தி முக்குன்னு நினச்சி ஏமாந்து வாங்காதீங்க. இது இலவஞ்சுடைய காய், இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா, வணக்கம்.